उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. சுந்தரகாண்டம் பார்க்க போகிறோம் இப்போ. அதில் வந்து ஜஸ்ட் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் சுந்தரங்கிற வார்த்தை இருக்கே, அது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒரு ஸ்லோகம் ஒன்று வெறும்னா, சுந்தரே சுந்தரோ ராமஹா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவ்யம், சுந்தரே சுந்தரம் கபிஹி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம்ன சுந்தரம் அப்படின்னு எல்லாமே அந்த ஒரு சுந்தரகாண்டத்தில் வந்து அழகு அழகு. அதை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை. என்ன ஏன்னா, பல விஷயங்கள் இந்த சுந்தரகாண்டத்தினால நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ராமாயணத்தினுடைய க்ரக்ஸே இதில் தான் இருக்குது. ஏன்னா சீதாயாக சரிதம் மகத் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காண்டத்தும் வழியாக தான் அந்த சீதையினுடைய சரித்திரத்துக்கு ஒரு மங்களகரமான ஒரு முடிவுங்கிறது வருது. ராமனும் சீதையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊன்றுகோலாக இந்த சுந்தரகாண்டம்ங்கிறது அமையிறது. இந்த இடத்துல ஹனுமான் வந்து அந்த சாகரத்தை தாண்டி சீதையை போய் பார்த்து அவள்கிட்ட பேசலைன்னா அவன் ரெண்டு பேருக்கும் உண்டான சமாகமம்ங்கிறது ஏற்பட்டிருக்காது. அதனால இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கு, மங்களம் மாதிரி இருக்கு, மங்கள ஸ்லோகம் மாதிரி இருக்கு அவன் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு, இல்லையா? அண்ட் ஹனுமானுடைய ஒரு சாமர்த்தியம், வாக்பட்டுத்துவம், அதனால ஹனுமானும் சுந்தரகா. ஏதோ ஒரு இதுல பிரவச்சனத்துல சொன்னார், அஞ்சனா வந்து குழந்தைய வந்து சுந்தரான்னு கூப்பிடுவாளாம் ஹனுமான். அதனால இந்த இடத்துல வந்து ஹனுமத் பிரதானமான ஒரு காண்டம்ங்கிறதுனால இதுக்கு சுந்தரகாண்டம்னு பேரு. ஸோ இங்க ஹனுமானுடைய வாக் சாதுர்யம், சாமர்த்தியம், இவைகளுக்கு வந்து ஒரு ஹைலைட் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு காண்டம் இது. அண்ட் அந்த வாக் சாதுர்யத்தினால எல்லா விதமான கஷ்டத்துக்கும் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை காமிச்சு கொடுத்தார் அவர். அந்த ஒரு பேசிஸை வச்சுட்டு தான் எல்லாரும் வந்து அந்த சேதுவை கட்டி அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு போனா, யுத்தத்துக்கு அப்புறம் சீதையோட சேர்ந்தார் அவர். அதுக்கு ஒரு ஒரு பீஜபூர்வகமாக இருக்கு இந்த சுந்தரகாண்டம். அதனால தினம் இதை பாராயணம் பண்றச்சே எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நமக்கு வந்து ஒரு சுபமான முடிவு ஏற்படும். அந்த சுபம்ங்கிறது நம்ம நினைக்கிறது சுபம் இல்லை, பகவான் நமக்கு என்ன சுபம்னு நினைச்சுட்டு இருக்கானோ அதுக்குண்டான எல்லா விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸும் நீங்கி நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சுந்தரமான முடிவு நடக்கும்ங்கிறதுக்காக படிக்கக்கூடியது இந்த சுந்தரகாண்டம். ராமாயணத்தில் தினமும் பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு ஒரு செக்ஷன் அது அந்த சுந்தரகாண்டம். பல பேர் வந்து முழுக்க ராமாயணம் படிக்காட்டாலும் அந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை மாத்திரம் வச்சுப்பா. ஒரு ஒரு காரிய நிமித்தமாகவும் பண்ணலாம், அல்லது தினம் தினம் நமக்கு வந்து சுபம் நடக்கணுங்கிறதுக்காகவும் அந்த பாராயணம் பண்ணலாம். அந்த ஒரிஜினல் சுந்தரகாண்டம் ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் எப்படி இருக்கோ அதை ஒட்டி நம்ம போஜர் வந்து சம்பூவில் எழுதியிருக்கார். சம்பூங்கிறச்சு கத்திய பத்தியமயம், அந்த பத்தியமும் இருக்கும் கத்தியமும் அழகு. இதில் இவரோட ஒரு ஒர்க்கிலையும் நம்ம பார்த்தோம்னா, சம்பு ராமாயணத்துலையும் பார்த்தோம்னா அந்த சுந்தரகாண்டம் ரொம்பவே அழகாக இருக்கும். பல ஸ்லோகங்கள் அதில் வந்து பாலகாண்டம் எவ்வளவுக்கு எவ்வளோ அழகோ அதே போல சுந்தரகாண்டமும் இவரோட போஜ சம்பூல ரொம்ப அழகா இருக்கும். அதுல முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறச்சு, ததோ ஹனுமான் தசகண்ட நீதாம் சீதாம் விஜேதும் பதி சாரணானாம் மகேந்திர சைலசிய ககேந்திர வேகா பிரஸ்தாத் உதஸ்தாத் பிரதமான வேகா. நிறைய வந்து இங்க யமக்கம் இருக்கும், சப்தாலங்காரங்களும் இருக்கும். அந்த சப்தாலங்காரங்களானா வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அழகு குறையாமல் ஓடிட்டுருக்கும். அந்த அவருடைய அமைப்பு, அந்த வேர்ட்ஸ்னோட அமைப்பு. இதில் வந்து சுந்தரகாண்டத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா, சுந்தரகாண்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆரம்பிக்கும். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனா இயேஷ பதம் அன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பதி அப்படின்னுட்டு இதே கிட்டத்தட்ட இந்த ஐடியா மாதிரியே இருக்கும். அண்ட் அதே வேர்ட்ஸ் வேற யூஸ் பண்ணியிருப்பார் அவர். ததோ ராவண நீதாயாக, அதே ததோ
இது தசகண்டனி தாம் சீதாம் விஜேதும், அந்த ராவணனீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணாக பதம் அன்வேஷ்டும் அப்படின்னுட்டு சுந்தரகாண்டம் ஃபர்ஸ்ட் லோகத்துக்கு இருக்கிற மாதிரியே இங்கேயும் அவர் போட்டுன்னு வர்றார். ரைட். ஸோ ததா ஹனுமான் தசகண்டனீதாம் சீதாம் விஜேதும், எங்க சாரணானாம் பதி விஜேதும் ககேந்திர வேகா சகா, ககேந்திர வேகா பிரதமான வேகா மகேந்திர சைலஸ்ய பிரஸ்தாத்து உதஸ்தாத். இதுதான் உங்களுக்கு அண்மையம் அங்க. மகேந்திர சைலஸ்ய மகேந்திர மலையினுடைய பிரஸ்தாத்து, அந்த பிரஸ்தம்னா சிகரம்னு அர்த்தம், சிகர பிரதேசத்திலிருந்து உதஸ்தாத் அப்படின்னா உத்திதவான், அவர் கிளம்பினார்னு அர்த்தம். குதிச்சார் மெயினா அந்த ஹனுமான் மகேந்திர சைலஸ்ய பிரஸ்தாத்து உதஸ்தாத் கிளம்பினார். பாக்கி எல்லாம் இப்போ வந்து விசேஷமா நம்ம போட்டுண்டாகணும். எதுக்காக முதல்ல கிளம்பினார் அந்த பர்பஸை முதல்ல வைக்கிறார். தசகண்ட நீதாம் சீதாம் விஜேதும், தசகண்ட நீதாம் பத்து தலை உடைய அந்த ராவணனினால் நீதாம் அழைத்து செல்லப்பட்ட, அழைத்து என்ன அபகரித்து செல்லப்பட்ட சீதாம் சீதையை விஜேதும் தேடுவதற்காக எங்க அவர் கிளம்பினார்னா சாரணானாம் பதி, சாரணானாம் சித்த சாரண கந்தர்வன்னுட்டு பலவிதமான திவ்ய புருஷாலெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த திவ்ய புருஷர்கள் எல்லாம் செல்லக்கூடிய பதி வர்த்மனி ஆர் மார்க்கே, அவள்லாம் செல்லக்கூடிய அந்த மார்க்கத்துல இவர் கிளம்பினார். எந்த இடத்திலிருந்து? மகேந்திர சைலத்தினுடைய சிகரத்திலிருந்து கிளம்பினார். எதுக்கு கிளம்பினார்? தசகண்ட நீதாம் சீதாம் விஜேதும். இந்த இடத்துல பதம் போடுறச்சேயே ஜானகின்னு போடலாம், ராமபத்னின்னு போடலாம், சீதான்னு போட்டார், ஆஜன்ம சுத்தான்னு அர்த்தவங்க. எந்த ஒரு களங்கமும் இல்லாத சீதாங்கிறச்ச, இந்த சீதைங்கிறது இந்த ஏர்னுடைய கலப்பனுடைய அந்த இது மொன, அது இடிச்சதுனால அந்த பூமியிலேருந்து வந்த பெண் இல்லையா. ஸோ அந்த தேவயஜன சம்பவான்னு சொல்லுவார் பல இடங்கள்ல அந்த உத்தராம் சரித்திரத்துல. அதனால ஆஜன்ம சுத்தாவ, எந்த ஒரு யோனி சம்பந்தமும் இல்லாத பிறந்தவள், எப்பொழுதுமே பரிசுத்தமானவள், களங்கம் இல்லாத ஒரு சீதை. அந்த சீதைய ராவணன் தூக்கின் போனான் பாரு, அப்போ அவளுக்கு ஒரு ஒரு அபவாதம்ங்கிறது வந்துருத்தம் அந்த இடத்துல. ஸோ தசகண்ட நீதாம் சீதாம் விஜயத்தும், அப்படிப்பட்ட களங்கம் இல்லாத அந்த சீதையை தேடுவதற்காக ஹனுமான் இந்த ததஹாங்கர்ச்சு ஐ திங்க் ஜாம்பவான் இத்தம் ஜாம்பவதா பராபர விதா சந்துக்ஷித பிராபவஹான்னுட்டு கிஷ்கிந்தா காண்டம் முடியற இடத்துல சொல்றார். ஸோ ஜாம்பவான் அந்த மாதிரி அவரை வந்து செரிகட்டி அவருக்கு பேசினா, இப்போ ஹனுமான் வந்து தன்னுடைய பிரபாவத்தையும் மறந்துடுறாரோ இல்லையோ, மறந்து அவர் வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கார். ஜாம்பவான் போய் தபர் அப்படின்னு தட்டி எழுப்புவார் ஹனுமானை, எழுந்துரு உன்னால தான் முடியும், இந்த இடத்துல வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய ஸ்வப்பிரபாவத்தை வந்து இன்னொருத்தரால வந்து காண்பித்து கொடுக்கப்பட்டவர். ஸோ அப்படி ஜாம்பவானால தன்னுடைய பிரபாவத்தை வந்து நினைவூட்டப்பட்டவர் பட்ட பிறகு அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த ததஹா, அதற்கு பிறகு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ ஹனுமான் தசகண்ட நீதாம் சீதாம் விஜேதும், ராவணனால் அபகரித்து சென்றப்பட்ட சீதையை தேடுவதற்காக சாரணானாம் பதி, சாரணஹா சித்த புருஷ, சாரண கந்தர்வ, இந்த மாதிரி திவ்ய புருஷர்களெல்லாம் அவர்களுடைய திவ்ய புருஷர்களுடைய பதி மார்க்கத்தில் வழியில் மகேந்திர சைலஸ்ய பிரஸ்தாத்து, மகேந்திர மலையினுடைய பிரஸ்தாத்து சிகரத்திலிருந்து உதஸ்தாத் கிளம்பினார். இங்க வந்து ஹனுமானுக்கு வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறார், ககேந்திர வேகா பிரதமான வேகா அப்படிங்கிறார். ககேந்திர வேகா கருடனை போல ஒரு வேகம் அவருக்கு இருக்கு, கருடஸ்ய வேக இவ வேகா எஸ் எஸ் ஹா இல்லையா. அதுக்கப்புறம் பிரதமான வேகா, ரொம்ப ஜாஸ்தியான வேகம் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். சி ஒண்ணு கருடன் மாதிரி பறக்கக்கூடிய சக்தி இருக்கு, கருடன் மாதிரி அந்த கிளைடிங் இல்லாட்டா கூட இவருக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாகவும் அவரால் பறக்க முடியுங்கிற இந்த சென்ஸ், ஒரு டிஸ்டன்ஸும் கவர் பண்ண முடியும். ஹைட்டு கருடன் மாதிரி, டிஸ்டன்ஸுக்கு பிரதமானாங்கிற, புரியுறதா?
சி, உங்களுக்கு வந்து ரெண்டு விதமா பறக்க முடியும். ஹைட்டா பறக்கலாம், பூமியை விட்டு இன்னும் ஒசர்க்க பறக்கலாம், அல்லது டிஸ்டன்ஸில் தாண்டி குதிக்கிறச்சே உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ்லையும் பறக்கலாம். அதனால அவருடைய வேகம்ங்கிறது போத் இன் கவரிங் டிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஹைட் அவருக்கு இருந்ததுங்கிறார் இல்லையா. அதனால ககேந்திர வேகா பிரதமான வேகா இல்லையா, பிரதமான வேகா பிருதுதரஹா வேகான்னு அர்த்தம். ஸோ பிரதமானம்னா பிரதமான வேகா ககேந்திர வேகா பிரதமான வேகா ஹனுமான் தசகண்டனீதாம் சீதாம் சாரணானாம் பதி விசேதும் அல்லது விசேதும் தேடுவதற்காக சாரணானாம் பதி உதஸ்தாத். திவ்ய புருஷர்களுடைய இதில் மார்க்கத்தில் சென்றார். எங்கிருந்து? மகேந்திர சைலஸ்ய பிரஸ்தாத், மகேந்திர சைலத்தினுடைய சிகரத்திலிருந்து உதஸ்தாத் உத்திதவானுங்கிறோமோ இல்லையோ, அதுக்கு தான் உதஸ்தாத் அப்படின்னுட்டு லுங் பிரயோகம். அது ஸ்தாதிஷ்டு தாத்துக்கு லுங், அதுக்கு மேலே வருது. புரிஞ்சுதா? ததோ ஹனுமான் தசகண்டனீதாம் சீதாம் விஜயதும் பதிசாரணானாம் மகேந்திர சைலஸ்ய ககேந்திர வேகா பிரஸ்தாதுதஸ்தாத் பிரதமான வேகா. ஸோ அவருடைய இங்கே கோலை சொல்லிட்டார். நான் எதுக்காக ஹனுமான் கிளம்புறார்? சீதாம் விஜயதும், அதுதான் மெயின் கோல் இந்த சுந்தரகாண்டத்துக்கு. ரைட்டா? ஏன்னா வஸ்துவை வச்சுடணும் மொழியோ, காவியார்த்த சூச்சகத்தை முதல்ல வந்து இந்த இந்த ஒரு செக்ஷனுக்கு வாட் இஸ் மை மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வைப்போமா இல்லையா? அந்த அப்ஜெக்டிவை வச்சதுக்கு அப்புறம் தான் மேலே கதையை ப்ரொசீட் பண்ணணும். அதை முதல்ல வச்சுட்டார். எப்படி வால்மீகி ராமாயணத்துல வந்து சீதாயாக பதம் அன்வேஷ்டும் இயேஷ, சீதையினுடைய எங்க இருக்காங்கிறத தேடுவதற்காக அவர் ஆசைப்பட்டார்னு சொல்லி அங்க எப்படி அவரை வால்மீகி வச்சாரோ அதே போல இங்கேயும் வந்து சீதாம் விஜயத்தும்னு இங்க வந்து முதல்ல வச்சார் அந்த பாயிண்ட். அடுத்தது அதுவும் அந்த பிரதமான வேகன்னா அந்த வர்தனம் இல்ல, அந்த ஆமா வர்தனம்ங்கிறதே ஒரு பெரிய மங்களகரமான வார்த்தை தானே. பின்ன, ஆமா இல்லையா. நான் சொல்லுங்க. சாரணா நாம் பத்தின்னு ஆமா அது வந்து இங்க வந்து நல்ல மார்க்கத்துக்கு போறாரு, என்ன தேடுறதுக்கு அப்படிங்கிற சென்ஸ்ல வருதா? இல்ல, சாரணங்கிறச்சு. ஓ ஓ, அப்படி சொல்றீங்களா? திவ்ய புருஷாலாம் வந்து போகக்கூடிய மார்க்கத்துல அவர் போறாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே. என்ன, தேவர்கள் சென்ற மார்க்கத்தில் அவர் செல்கிறாருங்கிறது தான் பாயிண்ட். என்னன்னா அவர் வந்து தாண்டறச்சே அவர் வந்து அந்த ஸ்கையில போகிறாருங்கிறத சொல்றதுக்கு பதிலா சித்த புருஷாலாம் டிராவல் பண்ண ஒரு பாத்த எடுத்துட்டார் அப்படின்னு சொல்றச்சே இன்னும் அழகா தானே இருக்கு. கரெக்ட் தான். ஆஹா, நான் அப்படி யோசிக்கல. நல்ல மார்க்கத்துல போனாதான் உனக்கு உங்களுக்கு வந்து நல்லதையும் அடைய முடியும். அதனால சாரணா நாம் பத்தி என்ன, நான் சமுத்திரத்தை வந்து நீஞ்சியும் போயிருக்கலாமே, அவருக்கு என்ன முடியாதா? பண்ணிருக்கலாம். ஆனா அவர் இங்க வந்து வந்து இந்த ஹலாயுத கோஷத்துல வந்து சொல்லுங்க. சாரணானாம் பிரச்சாரயதி நிருத்ய கீதாதி வித்யாம் தஜ்ஜன்ய கீர்த்தி வா இதி சாரணஹ இதி ஹலாயுத கோஷஹ. ஆஹா, ஓகே. அதாவது அந்த சாரணங்கிறதே வந்து ஒரு செட் ஆஃப் தேவர்கள். இந்த தேவர்கள்லேயே உங்களுக்கு வந்து இந்த டெமி காட்ஸ்ன்னு சொல்லி போமோ இல்லையோ, அதாவது காட் 33 கோடி தேவர்களையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காளே, அதுல சித்த சாரணான்னுட்டு இந்த அங்கங்க அவ சுத்திண்டு பாடிண்டே போயின்னு இருப்பா, நிருத்ய கீத வாத்தியங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிண்டு. அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி நடப்பாளோ அந்த ஒரு பாதையில இவர் போனார்னு. இப்போ எங்கிருந்து கிளம்பினார்? மகேந்திர சைலசிய பிரஸ்தாத். அந்த மகேந்திர சைலத்தினுடைய சிகரத்திலிருந்து ஒரு ஜம்ப் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீண்டு போக முடியும். ரைட்டா இல்லையா? ஏன்னா இப்போ ஆக்ஷன் இது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இது கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தானே டிஸ்டன்ஸையும் கவர் பண்ண முடியும். அப்படின்னா மகேந்திர மலையை இவர் எவ்வளவு தூரம் ஒரு அமுத்திருந்தா அவரால் அவ்வளவு டிஸ்டன்ஸ் போக முடியும் அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ மகேந்திர மலையை அமுத்திருக்காருன்னா மகேந்திர மலை கஷ்டப்படுறதாம் இங்கே. அந்த அடுத்த கத்தியம் பார்த்தேன்னா ஒரு பெரிய கத்தியம் ஒரே லைன்ல போட்டிருக்காரு.
அந்த மகேந்திர மலையினுடைய ஒரு ஒரு துக்கம் என்னென்னலாம் அந்த அந்த கால் ஹனுமானுடைய கால் வச்சு அமுத்தினத்துனால அந்த மலை எப்படி கஷ்டப்பட்டதுங்கிறத வந்து வர்ணிக்கிறார் அந்த ஒரு கத்தியத்துல. அதாவது மனுஷனுக்கு வந்து மனுஷனை போட்டு நம்ம வந்து அப்படியே அமுத்துறோம் வச்சுக்கோங்க, சம்மன் இஸ் ட்ரைங் டு ரெசிஸ்ட் யூ, அவளை போட்டு இன்னும் வச்சு அமுத்தினோம் அவளை பீடிச்சோம்னா எப்படி இப்படி எல்லாம் ஒரு ஒரு சாரீரகமான ஒரு அனுபவங்கள் ஏற்படுறதோ அதெல்லாம் ஒரு ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் அ இது மேன். அதை வந்து இந்த மனுஷனை வந்து ஒரு இந்த மலை மேலே வந்து பர்சானிஃபை பண்ணி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இங்கே ஒரு தலையெல்லாம் முதல்ல வந்து கண்லேருந்து ஜலம் வந்துடும், நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினா துன்புறுத்தினான்னா முதல்ல வந்து கண்லேருந்து ஜலம் வரும். யாரும் அனுபவிச்சதில்ல ஆண்ட புண்ணியத்தில் வச்சுக்கோங்க, ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டார்ச்சர் அனுபவிக்கிறவாளுக்கு ஃபஸ்ட்டு கண்லேருந்து ஜலம், அடுத்தது தலையெல்லாம் இங்கேயும் அங்கேயும் அப்படியே வந்து ஒரு பரட்டையாக ஆகும், அப்புறம் இப்போ புண்ணு ஏற்படும் உடம்புல, இது வரும், ரத்தம் வரும், ஆந்திரம் அதாவது அந்த அது என்ன வெயின்ஸ் எல்லாம் நர்வ்ஸ் இது எல்லாத்தையும் புடைச்சிக்கும், நரம்பெல்லாம் புடைச்சிக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் கத்துவோம், வாயை விட்டு கத்துறது வரும், அதுக்கப்புறம் நிஸ்வாசம் வேற, பெருமூச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வச்சா நம்மளால இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சை விட்டுட்டு உட்காருவோம் இல்லையா. அப்படி உடம்பினுடைய ஒரு துக்கத்தை எப்படி எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் அனுபவிப்பானோ அந்த மாதிரி மனுஷன் அனுபவிக்கிற மாதிரி ஒரு துக்கத்தை அந்த மகேந்திர மலை அனுபவிச்சுதான். இதனால ஹனுமான் வந்து அப்படி ஒரு குதிச்சு போறார், அப்படி தன்னுடைய காலால வந்து அமுத்துறதுனால அது என்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறத இந்த கத்தியத்துல டிஸ்கிரைப் பண்றாரு. அப்படிங்கோ ஒவ்வொரு லைனா படிச்சுன்னு ஒரு ஒரு கமாவா அப்படி படிச்சுன்னு வந்துருங்கோ. ததானீம் உதன்வ துல்லங்கன திருடத உதன்வ உதன்வது உள்ளங்கன உதன்வது நிரந்தர நிஷ்பத கடைசியில பார்த்தேன்னா தௌஸ்தியம் அபஜதன் இருக்கு இல்லையா, அந்த என்ன அது பெரிய பேராகிராஃப் உங்களுக்கு அதுல வந்து கடைசியில பார்த்தேன்னா வச்சசாம் அபிஷயம் தௌஸ்தியம் அபஜதன் இருக்கு, அங்கதான் மெயின் சென்டென்ஸ் முடியறது உங்களுக்கு. இப்ப என்ன க்ஷ்மாபிருத்து ஏஷஹா தௌஸ்தியம் அபஜத அப்படின்னு இருக்கு. ஓகே மெயின் என்ன ததானீம் அந்த சமயத்தில், எந்த சமயத்தில் ததானீம்னா உத்தான சமயம்னு எடுத்துக்கணும், ஏன்னா பிரஸ்தாத் உதஸ்தாத் ஹனுமான் உதஸ்தாத் ஹனுமான் கிளம்பினார், அவர் கிளம்புற அந்த சமயத்தில் ததானீம் க்ஷ்மாபிருத்து ஏஷஹா ஏஷஹா க்ஷ்மாபிருத்து க்ஷ்மா பூமி பூமியை தரிக்கக்கூடியவர், ஏன்னா பூமிதரஹா மகிதரஹா இதெல்லாம் வந்து பூமிக்கு வந்து சாரி மலைக்கு பரியாய வாச்சிகள். ஸோ ஏஷஹா இந்த க்ஷ்மாபிருத்து மகேந்திர மலை வச்சசாம் அபிஷயம் வார்த்தைகளுக்கு விஷயமாக இல்லாமல் அதாவது வாயை விட்டு பேச முடியாமல் இருக்கக்கூடிய தௌஸ்தியம், தௌஸ்தியம்னா துஸ்தா அப்படின்னா ஒரு கஷ்டம் துரவஸ்தான்னு அர்த்தம், துரவஸ்தாவனுடைய பாவம் தௌஸ்தியம் ஒரு கஷ்டம், கஷ்டத்தை அபஜத அனுபவித்தார் அடைந்தான்னு அர்த்தம். இந்த மகேந்திர மலையானது ஏஷஹா க்ஷ்மாபிருத்து வச்சசாம் அபிஷயம் வார்த்தைகளினால் கூற முடியாத வார்த்தைகளுக்கு விஷயமாக இல்லாமல் அதாவது வார்த்தையால் கூற முடியாமல் இருக்கக்கூடிய துரவஸ்தாம் அபஜத அனுபவித்தார். எதனால அதுக்கு வந்து உதன்வது உல்லங்கன திருடதர நீஹித சரண நிஷ்பீடனம் சோடும் அக்ஷமஹா, இந்த ஒரு கத்தியம் இருக்கே காதம்பரிக்கு ஈக்குவல் இந்த கத்தியம். இது படிச்சுட்டே வந்தோம்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்றேன்னு. உதன்வது உல்லங்கன உதன்வது அப்படின்னா இந்த சமுத்திரம்,
சமுத்திரத்தை உல்லங்கன தாண்டுவது உதன்வான் உததி. ஏன்னா உத்து உதன் உதன்வான்ங்கிறது வந்து உதகம்ங்கிறது உத்துங்கிறது இது உதகம் அசி அஸ்தி இது உதன்வான் ஜலம் ஜலம் இருக்கிறது ஜலத்தினுடைய ஒரு ரெபாசிட்ரின்னு அர்த்தம். ஸோ உதன்வது சமுத்திரம் சமுத்திரத்தை உல்லங்கன தாண்டுவதற்காக என்ன பண்ணார் அவர் ஹனுமான் திருடதர நிகித சரண நிஷ்பீடனம் நல்ல வலுவா தன்னுடைய காலை வச்சு அப்படியே அமுத்தினார். திருடதர நன்றாக நிகித வைக்கப்பட்ட சரண காலு நல்ல வச்சார் காலை அப்படின்னு சொல்றச்சு இந்த மலை வந்து ஒரு அப்படியே போட்டு அமுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங்க அனுபவிச்சுதான். நிஷ்பீடனம் அந்த ஒரு துக்கத்தை சோடும் அக்ஷமாக பொறுக்க முடியாதவனாக பொறுப்பதற்கு அக்ஷமாக ஒரு சாமர்த்தியம் இல்லாதவனாக ஏஷகா க்ஷ்மாபிருது இந்த மகேந்திர மலை போருமா திருடதர நிகித சரண நிஷ்பீடனம் இந்த கால நம்ம வந்து ஒரு குழந்தைய குதிக்க சொன்னாலே அது என்ன பண்ணும் முதல்ல அப்படி வச்சு அமுத்திண்டு அப்படியே எம்பும் பாருங்கோ அது நினைச்சு பார்க்கணும் ஏன் ஜாலியா சாதாரணமா அப்படியே நின்றுண்டே பண்ண முடியுமா முடியாது ஒரு க்ஷணம் அந்த அந்த ஃபோர்ஸுக்காக அந்த காலை வச்சு அமுத்தணும். ஸோ சரண நிஷ்பீடனம் அந்த காலை வச்சு அமுத்தின உடனே அந்த நிஷ்பீடனம் அந்த கால் அமுத்தலை சோடும் பொறுத்து கொள்வதற்கு அக்ஷமாக முடியாதவராக இருக்கக்கூடிய க்ஷ்மாபிருத் எல்லாம் பிரதமா பக்தியில் இருக்கு. ஏஷகா இந்த மலையானது எப்படி பாஷ்ப வருஷ இவ சொன்னேன்னா ஃபஸ்ட்டு கண்ணிலேருந்து ஜலம் வரும்னு சொன்னேனோ இல்லையோ இங்கே ஜலம்ங்கிறது என்ன அந்த வாட்டர் ஃபால்ஸ் அங்கே நிசேஷ நிசரது நிர்ஜர ஓகதையா ஏராளமான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அங்கே. இப்போ ஒரு மலையை சாதாரணமாக பார்க்கறச்சு அந்த அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாற்றுக்கு ஓடின் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை அது வந்து அதனுடைய தன் நிலையை விட்டு விலகிறது பாருங்கோ கண்ணுக்குள்ள நமக்கு ஜலம் இருந்துன்னு தான் இருக்கு அந்த டியர் கிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்றச்சே அது வந்து இப்படி வெளில வருது அந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வெளில வருது பாருங்கோ அது வந்து பாஷ்ப வர்ஷ இவ அப்படிங்கிறார். ஸோ நிசேஷ அள ஏராளமான நிஸ்ஸரத்து வழிகின்ற நிர்ஜர நீர்வீழ்ச்சி அதனுடைய ஓகதையா பெருக்கு நாள் அதனுடைய பெருக்கு நாள் நிரந்தர நிஷ்பத்தது எப்பொழுதும் ஒழுகுகின்ற பாஷ்ப வர்ஷ இவ கண்ணீரனுடைய ஒரு மழையை போல் தௌஸ்தியம் அபஜத அங்க போனோம் எல்லாமே மழை போல அந்த அந்த அதுல இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே இதுக்கு வந்து கண்லேந்து வரக்கூடிய ஜலம் போல இருந்துதான். அப்புறம் விதத்த ஜீமூத்த விருந்ததயா பரிப்ளவ கிதில தம்மில்லஹ இவ தந்த்ரஸ்யமான குஞ்சர யூததயா சஞ்சாத்தஹ இல்ல சஞ்சாத ஸ்வயதுரிவ ஸ்வயதுஹு இவ சாது அவசா சாத்வச அவசா சாத்வச தாவமான ஹரிணகண சரண கரதர குரகோட்டி பாட்டனோத்தத தாத்து தூளி பாலி பாட்டலித விகட கடகத்ரயா க்ஷரித க்ஷோணித இவ க்ஷரித க்ஷோணித இவ அதோட ஒரு கமா போடுறோம் மூணு இதஸ்தத வித்தத ஜீமூத விருந்ததையா எங்க பார்த்தாலும் அங்க மேகங்கள் இருக்கு. இப்ப தலைமுடி வந்து அப்படியே விரிஞ்சிருக்குமோ இல்லையோ அந்த இதுக்கு போட்டு அமுத்தினதுனால அப்ப தலைமுடி விரிஞ்சிருக்கிறதுங்கிறது எப்படி சொல்றார் பாரிப்ளவ பாரிப்ளவன இது தரளம் அசைகின்ற சிதில அப்படியே தன்னுடைய முடிச்சிலிருந்து வெலவெலத்து இருக்கக்கூடிய தம்மில்ல தலைமுடியை போல் இருந்தது எது இருந்தது ஈதஸ்ததா இங்கும் மங்கும் விதத ஜீமூத விருந்ததயா ஜீமூத மேகங்கள் மேகங்களினுடைய விருந்தம் கூட்டங்கள் அது எப்படி இருக்கு விததம் இங் செதறி இருக்கு எங்க அதாவது மலை வந்து இவ்வளவு மேலே இருக்கு அங்கங்க அந்த மலையினுடைய சிகரத்துல போய் ஹனுமான் உட்கார்ந்துட்டார் நின்றுண்டு அங்க வந்து விஸ்வரூபம் எடுத்துட்டார் விஸ்வரூபம் எடுத்துட்ட உடனே அந்த மலை வந்து இட் இஸ் சோ ஹை அதை சுத்தி நிறைய மேகங்கள் இருக்கு கீழே
ரைட்டா? ஏன்னா அந்த மேக மண்டலத்தையும் தாண்டி அந்த மலை எங்கேயோ இருக்கு. அப்போ மேகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. இவர் பண்ண ஃபோர்ஸ்ல அந்த மேகங்கள்லாம் அப்படியே செதறி அடிச்சுட்டு போச்சு. ஸோ விததத ஜீமூத விருந்ததயா இங்கும் அங்கும், ஸோ இதஸ்ததா இங்கும் அங்கும் விததத செதறி அடிக்கப்பட்ட ஜீமூத விருந்ததயா மேகங்களின் கூட்டத்தின் காரணமாக எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு அந்த மலை? பாரிப்ளவ தரளம், சஞ்சலமாக இருக்கக்கூடிய, சிதில வெலவெலத்து போயிருக்கிற, தம் இல்ல தலைமுடி கொண்டவன் போல் இருந்தான். இது எல்லாமே தம் இல்லஹா எஸ் எஸ் அஹான்னுட்டு எல்லாமே பகுவ்ரீஹியா நமக்கு வந்து மகேந்திர மலைக்கு அட்ஜெக்டிவா போறது. முந்தின லைன்லயும் பார்த்தோம்னா நிரந்தர நிஷ்பதது பாஷ்ப வர்ஷா எஸ் எஸ் அஹா மகேந்திர மலை. ஓகேயா? இந்த மாதிரி ஒரு அப்படியே வெலவெலத்து போய் பரட்டையா முடி இருக்கிறவன் போல இருந்தான் அந்த மகேந்திர மலை. அப்புறம் சந்திரசியமான குஞ்சரயூததயா, நிறைய யானைகள் இருக்கு மலையில, அந்த யானைகள்லாம் அப்படியே பயந்து நடுங்கிண்டு அங்கங்க ஓடுறது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா உடம்புல இந்த பாயில்ஸ் ஏற்பட்டா எப்படி இருக்குமோ, இந்த புண்ணு புண் மேல கட்டி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். அந்த ப்ரெஷர்ல அதுக்கு தாங்கலையும் அந்த மகேந்திர மலைக்கு. ஸோ சஞ்சாத ஏற்பட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால எனக்கு ரொம்ப பாயில்ஸ் வருதுன்னு பல பேர். ஸ்ட்ரெஸ் தானே இது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இது, இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ சஞ்சாத ஸ்வயதுரிவ, ஒரு புண் ஸ்வயதுன்னா அந்த கட்டி கட்டி வந்தா போல், எது எதனால? சந்திரசியமான குஞ்சரயூததயா, யானையெல்லாம் அந்த முதுகு அப்படி ரவுண்ட் ரவுண்டா ஃபார்ம் ஆயிருக்குமோ இல்லையோ, அங்கங்க அப்படி தூரக்கேந்து பாக்கறச்சு இது பாக்கிறதுக்கு வந்து ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல. சோ சந்திரசியமான பயந்திருக்கக்கூடிய குஞ்சரயூததயா யானைகளின் கூட்டம் காரணமாக சஞ்சாத ஸ்வயதுரிவ, ஒரு அந்த கட்டி வந்தாற்போல் இருக்கிறது அந்த மலை. அவரு சாத்வச தாவமான ஹரிணகண சரண, இது என்னன்னா பயத்துல வந்து இந்த மான்கள்லாம் அங்கும் இங்கும் ஓடுறது, தலைதெறிக்க ஓடுறது. அதனுடைய அந்த குழம்பு இருக்கே, குழம்பு வந்து அங்க இருக்கக்கூடிய இதுல வந்து குத்தி தாத்து தூளி வந்து பறக்கிறது ஷேப்பு கலர்ல. இந்த ஹரிண கண கரத்தர குர கோட்டி பாட்டன உத்தூத தாத்து தூளி பாலி பாட்டலித, அந்த இடத்துல வந்து ரத்தம் வர மாதிரி இருந்துதான். ஏன்னா அந்த தாத்துக்கள்ங்கிறச்சே இட் இஸ் த இந்த ஒரு ரெட்டு கலர்ல அந்த இது பொடி வந்து கிளம்புறது. சி செம்மண் இருக்கோ இல்லையோ, செம்மண் மாதிரி அங்க வந்து பலவிதமான மினரல்ஸ்னுடைய ஒரு கட்டி அங்கங்க இருக்கு. ஏன்னா மலை, ஸோ அதனுடைய ஒரு இந்த மானனுடைய ஒரு குழம்புனுடைய ஷார்ப்னஸ்னால அதெல்லாம் வந்து கிடுகிடுன்னு ஓடுறது பயத்துல. பயத்துல ஓடின உடனே அந்த குழம்புகள்லாம் அந்த தாத்துக்களை குத்துறது. அதை குத்தரிச்சு அதுலேருந்து வந்து தூசி கலப்புறது. தூசி கிளம்புறது வந்து ரெட்டு கலர்ல இருக்கு. அந்த தூசி கிளம்புறத வெளியிலேருந்து ஒருத்தன் பார்த்தான்னா பார்த்தா என்னடா ரத்தம் ஒழியறதான்னு கேட்பான். நம்ம நெத்தியில குங்குமம் வச்சுட்டாலே இங்க தெரியாதவள்லாம் வந்து என்ன ரத்தமானு கேட்கறா. அந்த மாதிரி அங்க வந்து அப்படியே அந்த தூசி வந்து பறக்கிறது அப்படியே அந்த தூசி, ரைட்? அப்படி இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, சாத்வச பயத்தினால தாவமான ஓடுகின்ற ஹரிண கண, ஹரிண மான், மான்களினுடைய கண கூட்டம், அந்த மான் கூட்டத்தினுடைய சரணம் காலு. அந்த காலில் வந்து என்ன இருக்குன்னா கரதர குற, ரொம்பவும் தீக்ஷ்ணமா இருக்கக்கூடிய ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு குழம்பு. அந்த குழம்பினுடைய கோட்டி ஹூவ்ஸ் குறங்கிறது, அந்த குழம்பினுடைய கோட்டி முனை, அதனால பாட்டன அடிக்கப்பட்டு உத்தூத மேலே கிளப்பப்பட்ட தாது தூளி. இன்னும் அந்த வேர்டே முடியல சரியா? தாது தூளி, அந்த தாதுன்னா மினரல்ஸ்னு அர்த்தம். இது எக்ஸ்கவேட் பண்றச்சே மினரல்ஸ் வருமோ இல்லையோ, அதுக்கு தாதுன்னு பேரு. ஸோ அந்த தாது தூளி அதனுடைய தூசி, அந்த தூசியினுடைய தூசியினால் தாவமான ஹரிணகண சரண கரதர குர கோட்டிபிகி பாட்டன அடிக்கிறதுனால தாது தூளி பாலின என்னமாமா இங்க போடவே இல்லை. ஓ பாலின புஞ்சம்மா, ஓகே. பாலின கூட்டம்,
தாது தூலி பாலி, தூலி பாலினா பாலினாக்கா த சீரீஸ், சீரீஸ் ஆ ஓகே. பாலினா த சீரீஸ் சீரீஸ் தாது தூலி பாலி அந்த தாதுக்களினுடைய தூஷியின் வரிசை அல்லது தூஷியின் கூட்டம், அந்த கூட்டத்தினால பாட்டலித சிவப்பாக்கப்பட்ட என்னதெல்லாம் சிவப்பாக்கப்பட்டதுன்னா அந்த ஸ்லோப்ஸ் விகட கடகதையா, அதாவது இந்த ரத்தம் ஒழியர்ச்சே நேராக ஸ்ட்ரெயிட் லைன்ல வராது, அது அப்படியே அந்த மேலும் கீழும் மேடும் பள்ளமுமா நம்ம உடம்புல இருக்கிறச்சே அது அப்படியும் இப்படியும் தானே இருக்கும், அதனால விகட்டங்கிறச்சே இது சொரசொரப்பா இருக்கக்கூடிய கடகம் அந்த ஸ்ட்ரைட் ஸ்லோப்ஸ். அந்த காரணத்தினால கரித சோனித இவ ஒழுகுகின்ற ரத்தத்தை உடையவன் போல் இருக்கிறான் அந்த மகேந்திரமலை. புரிஞ்சுதா? திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன், பெரிய வேர்டா இருக்கிறதுனால. சாத்வசா பயத்துடன் சாத்வசா பயத்தினால் தாவமான ஓடுகின்ற ஹரிணகண மான்களின் கூட்டம், அவைகளினுடைய சரண, அந்த சரணத்தில் இருக்கக்கூடிய கரதர குர, சரணானாம் கரதர தீக்ஷ்ணதர குர ஹூப்ஸ் குழம்பு, அந்த குழம்புகளின் கோட்டி முனைகள், அந்த முனைகளினால் கோட்டிபிகி பாட்டநாத் அந்த முனைகளினால் உடைக்கப்பட்டு உத்தூத மேலே கிளம்பின தாது தூலி பாலி தாதுக்கள் அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ்னுடைய தூஷியின் கூட்டத்தினால் பாட்டலித சிவப்பாக்கப்பட்டது. எது சிவப்பாக்கப்பட்டது? அந்த மகேந்திர மலையினுடைய சைட் ஸ்லோப்ஸ். அந்த ஸ்லோப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? விகட்டம், விகட்டம்னா ஸ்ட்ரெயிட்டா இல்ல, ரஃபா இருக்கு, மேலும் பள்ளமுமா மேடும் பள்ளமுமா இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்லோப்ஸ். அந்த காரணத்தினால க்ஷரித சோனித இவ அப்படியே ரத்தம் ஒழிஞ்சது போல் இருந்தது அந்த மகேந்திர மலை. அடுத்தது தட்சண பிரபுத்த கண்டீரவ முகரித கந்தரதயா கிருதா கிரந்தக இவ பரிசர கஹ்வர நிபிரீச நிஸ்ருத சரி சிறுபதையா நிர்கலித நிர்கலித ஆந்திரமாலை இவ. அந்த இவ எப்பவுமே இவக்கு அப்புறம் கமா வருது மாமா. சோ பிகாஸ் இவக்கு அப்புறம் கமா வருது, ஏன்னா அந்த இது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் முடியறது. உங்களுக்கு புரியுறதா? தக்ஷண அந்த க்ஷணத்துல வந்து என்னாச்சு? ஏன்னா ஹனுமான் வந்து வச்சு அமுத்தினத்துல அங்க ஒரே கலைபரமாச்சு, கோலாகலமாச்சு அந்த மகேந்திர மலையில. அப்போ என்ன, சிங்கங்கள்லாம் எழுந்துருச்சு. தக்ஷண பிரபுத்த கண்டீரவ, கண்டீரவன சிங்கம், சிங்கம் வந்து உடனே எழுந்துருச்சு. எழுந்த உடனே சிங்கம் என்ன பண்ணோம்? நேச்சுரலி ஒரு கர்ஜனை, அந்த கர்ஜனை அது எங்க படுத்துட்டு இருக்கோம்? குகைக்குள்ள படுத்துட்டு இருக்கோம். அது குகைக்குள்ள படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த சிங்கம் எல்லாம் எழுந்து ஒரு சத்தம் போட்ட உடனே அந்த குகைகள்ல அப்படியே எக்கோ ஆகி வெளில வரப்போறது. அது எக்கோ ஆகி வெளில வர்றது பார்த்தா கிருத ஆக்ரந்தகா இவ அப்படியே ஓன சத்தம் போட்ட மாதிரி இருந்ததா அந்த மலை, ரைட்டா? சோ தட்சண அந்த க்ஷணத்தில் பிரபுத்த எழுப்பப்பட்ட, பிரபுத்த எழுந்த ஆர் எழுப்பப்பட்ட கண்டீரவ சிங்கம், அதனால் முகரித சத்தமிடப்பட்ட கந்தரதையா அங்கு இருக்கக்கூடிய குகைகளின் காரணமாக எப்படி இருந்தது? கிருத ஆக்ரந்தகா இவ ஒரு செய்யப்பட்ட ஓலம், அதை கொண்டவனாக இருக்கிறான் இல்லையா? கிருதா ஆக்ரந்தகா ஏன சகா, யாரால் ஒரு கத்தலானது செய்யப்பட்டதோ அப்பேற்பட்ட மகேந்திர மலையானது ஒரு தௌஸ்தியம் அபஜத. அப்புறம் பரிசர கஹ்வர நிபிரீச நிஸ்ருத சரீசிருபதையா அங்க அந்த அகேன் அந்த ப்ரெஷர்னால என்னாச்சு உங்களுக்கு வந்து? இப்போ இந்த நரம்புகள்லாம் புடச்சுட்டு வெளில வர மாதிரி இருக்கணுமோ இல்லையோ, அந்த நரம்பு புடச்சுட்டு வெளில வர்றதுங்கிறது என்னன்னா, இங்கே அங்கே இருக்கக்கூடிய குகையிலிருந்து கிடுகிடுன்னு இந்த பாம்பு எல்லாத்தையும் வெளில வந்துதான், ரைட்டா? பரிசர சுற்றிலும் இருக்கக்கூடிய கஹ்வர குகைகள், அதிலிருந்து அந்த குகைகள் வந்து நிபிரீச நிபிரீச நிபிடம் திக்குன்னு அர்த்தம், அந்த திக்க நல்ல குண்டா இருக்கக்கூடிய பாம்புகள், அந்த பாம்புகள் வந்து வெளியில வந்தது ஏராளமாக கூட்டமாக அர்த்தம், ஒரு ஒரு க்ரௌடா திக்கா அந்த பாம்பெல்லாம் வெளில வந்துதான். நிஸ்ருத வெளிவந்த சரீசிருபதையா, சரீசிருபனா பாம்பு, பாம்பின் காரணமாக பிகாஸ் அந்த
அந்த பாம்பெல்லாம் வெளியில வந்த காரணத்தினால எங்கிருந்து வெளியில வந்தது, அங்க இருக்கக்கூடிய குகைகளிலிருந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக நிபிரீச கூட்டம் கூட்டமாக நிஸ்ருத வெளிவந்த சரீசிருபத்தையா பாம்பின் காரணமாக நிர்கழித புடைத்திருந்த ஆந்திரமால நரம்புகளை போல் இருந்தது, நரம்புகளை கொண்டவனாக இருந்தான். அடுத்தது கூர்ணமான படிங்கோ தூர்ணமான தருவிட்ட பக்கோட்டி தாடித்த ஜல ஜலத விருந்த சந்தித்த சீக்கர நிக்கர கோர கோரகித ஆகாரத்தையா கோரகித ஆகாரத்தையா கிதா ஓகே கோரகித ஆகாரத்தையா சமு உபஜாத ஸ்வேதஹை இவ அந்த இது வேர்வை வரணுமோ இல்லையோ, இத்தனை கஷ்டப்படுறதுல வேர்வை வருது, அந்த வியர்வை வந்து எப்படி சமுபஜாத ஸ்வேதகா இவ அந்த மகேந்திரமலை வியர்வை உண்டானவன் போல் இருந்தான். அது என்னது வந்து வியர்வை உண்டானது போல் இருந்தது, அங்க மலையை முதல்ல வந்து மேகங்கள் எல்லாத்தையும் செதறி அடிச்சுதா தம்மில்ல இவன்னு சொன்னாரா, அந்த பாரிப்ளவ சிதில தம்மில்ல இவன்னார், அந்த மேகங்கள்லாம் விலகரைச்சு அங்கங்க அது போய் இந்த மலைகளுடைய சாரி மரங்களுடைய அந்த ஷாக்கா பிரான்ச்சஸ் எல்லாம் போய் அதை குத்துறது அந்த மேகத்தை. சி இந்த மேகங்கள்லாம் வந்து நல்ல கருப்பா இருக்கு, அதனாலதான் தலைக்கு ஈக்குவலா சொன்னார், தலைமுடிக்கு ஈக்குவலா சொன்னார், ரைட். ஸோ கருப்பான மேகம் கரைச்சே நல்ல ஜலமேகம், ஜலங்கொண்ட மேகம் கரைச்சே இந்த மலையினுடைய மரங்களினுடைய சாக்காலாம் போய் குத்தரிச்சே அதுலேருந்து வந்து ஜலம் விழருது கீழே. அந்த ஜலம் விழருது வந்து ஓன கொட்டலை மழை மாதிரி கொட்டலை, அது வந்து அங்கங்கே இது குத்தினத்துனால ஒரு குட்டி ஷவர். ஸோ அங்கங்கே வந்து இந்த திவிலைகள் நீர் திவிலைகள் போய் அங்கே ஒட்டின்னு இருக்கு அந்த மலையில், அதனால வந்து வேர்வை வந்த மாதிரி இருக்கான் பார்க்கறது. இமேஜின் பண்றாரு பாருங்க, என்ன ஒரு ஒரு ஹியூமன் பர்சானிஃபிகேஷன் அங்க போட்டு அந்த மலைக்கு கொண்டு வரார், மலைக்கும் ஒரு உயிர் இருக்கிற மாதிரி அது என்ன கஷ்டப்படுவோங்கிறத பார்த்து அதுல இருக்கக்கூடிய கோலாகலத்தை ஒரு மனுஷனுடைய ஒரு சரீர அவஸ்தையோட கம்பேர் பண்ணி இப்படி சொல்றாரு பாருங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷை தான் அங்கே. ஆனா கூர்ணமான அசைகின்ற, கூர்ணம்னா அப்படியே அந்த காத்துல அசையறது, ரைட். அப்படி அசைகின்ற தரு மரம் அதனுடைய விட்டப சாக்கா அதனுடைய கோட்டி மொன அந்த கிளைகளின் மரக்கிளையின் கோட்டி ஓரத்தினால் தாடித அடிக்கப்பட்ட ஜலவிருந்த ஜலத விருந்த ஜலதன்னு ஜலத்தை கொடுக்கக்கூடியது மேகம், மேகத்தினுடைய கூட்டம். அந்த கூட்டத்திலிருந்து என்ன வருது, சியந்தித ஒழுகுகின்ற சீக்கர ஜலத்திவிலைகள் அந்த திவிலைகளின் கூட்டம் நிக்கர அந்த கூட்டத்தினால எப்படி இருக்கு, கோரகித ஆகாரத்தையா, கோரகிதம்னா ரோமாஞ்சிதம் இல்லைன்னா மொட்டு வச்ச மாதிரி இருக்கான் அங்கங்க, ரைட். அங்கங்க மொட்டு அந்த ஜலத்திவிலைகளினால் அது பார்ப்பதற்கு ரோமாஞ்சம் எடுப்ப ரோமாஞ்சம் போல் இருந்த ஒரு ஆகாரத்தை கொண்ட காரணத்தினால் சமபஜாத ஸ்வேதைவ ஒரு வியர்வை உண்டானது போல் இருந்தது அந்த மகேந்திர மலை. புரிஞ்சதாது? நெக்ஸ்ட் ஸ்பட்டிக்க தட்ப உப்பல பத்தன தலித கீச்சக சுஷிர சம்மூர்ச்சத் பவன புத்கார பரிபூரித ககனத்தையா பிரவர்த்தமான ஊர்த்வ ஊர்த்வ ஸ்வாசக இவ வச்சசாம் வச்சசாம் அவிதயம் தௌஸ்த்யம் அபஜத. கடைசியில இத்தனை சரீரத்தினுடைய இதெல்லாத்தையும் வெளிக்காமிச்சுட்டு பிரகடனம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே முடியலன்னு ஒரு பெரிய பெருமூச்சு விடுவோம் தெரியுமோ இல்லையோ, அப்பா என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியலன்னுட்டு ஒரு பெருமூச்சு விடுவோமே, அந்த பெருமூச்சு இங்க விட்டுதான் அந்த மலை. அது எப்படி பிரவர்த்தமான ஊர்த்வஸ்வாச இவ மேல்மூச்சு கீழ்மூச்சு அது வந்து அப்படியே வளர்ந்துட்டே போச்சான் அந்த பெருமூச்சு, பிரவர்த்தமான வளருகின்ற ஊர்த்வஸ்வாச மேல்மூச்சை உடையவன் போல் இருந்தது அது பார்க்கறதுக்கு. அந்த பெருமூச்சு வந்து இங்க இந்த மலைக்கு மலையில என்ன ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அந்த பெருமூச்சு மாதிரி இருந்தது அப்படின்னா
சில சமயம் இந்த வீசிங் இது வருமோ இல்லையோ, இந்த பெருமூச்சு விடுறச்சே சில பேருக்கெல்லாம் வீசிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள சாதாரணமா இருந்தா சரி, அந்த வீசிங்கோட வர்றச்சே ஒரு ஒரு சத்தத்தோட வரும், அது ஹான்னு ஒரு சத்தத்தோட வரும். இங்கே வந்து இந்த மூங்கிலுக்குள்ள அந்த காத்து போய் ஒரு பூத்காரம் சத்தத்தோட இந்த ஆகாசம் பூரா பூர்த்தி அடைஞ்சிருந்ததுதான். அது வந்து இவனுடைய மேல் மூச்சு மாதிரி இருந்ததுதான். ஸ்படிக தட உபல பதன தலித கீச்சகம், அங்கே நிறையா ஸ்படிகம் கற்கள் இருந்தது, ஸ்படிக கற்கள் இருந்தது. அந்த கற்களில் என்னாச்சுன்னா ஸ்படிக தட, ஸ்படிகங்களினுடைய ஒரு தட்டம்னா சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் இருக்கோ இல்லையோ அந்த உபல அதனுடைய கல் மேலே பதன விழுந்ததினால் தலித உடைந்தது. எது? கீச்சகம். கீச்சகங்கிறது மூங்கில். ஸோ இந்த மூங்கில் என்னாச்சுன்னா ஸ்படிகம் அங்கங்கே ஸ்படிக ராக்ஸ் இருந்ததுனால அந்த ஸ்படிக கற்களின் மேல் விழுந்ததன் காரணமாக உடைந்த அந்த மூங்கில் இருக்கு, அந்த மூங்கில் கம்புகள், அதுக்குள்ள காத்து வந்து நல்ல சீதளமான காத்து உள்ள போயிட்டு போயிட்டு வந்தது. சுஷீர குளுமையான சம்மூர்ச்சது மயக்க வைக்கும் பவன காற்று, அந்த காற்றினால் உண்டான பூத்காரம், பூத்காரம்ங்கிறது அந்த ஹூன்னு ஒரு சத்தத்தோட வரக்கூடிய ஒரு காத்து இல்லையா, வெறும் காத்து போச்சு. அந்த காத்து ஆனா ஒரு சத்தத்தோட கூடினது எதனால? இந்த இந்த மூங்கில்குள்ள போயிட்டு வந்துதான் அது. ஓகே, இந்த மூங்கில்குள்ள போயிட்டு வந்ததுன்னா நமக்கு ஃப்ளூட் மாதிரி ஒரு ஹூன சத்தம் வருமோ இல்லையோ, அதுக்கு பேர் பூத்காரம்னு பேர். ஓகே, கீச்சக அந்த மூங்கிலினால் ஏற்பட்ட எது? சுஷீர சம்மூர்ச்சத்து பவனேன உற்பத்தி உற்பன்னம் பூத்காரம், குளுமையான மூர்ச்சை அடையக்கூடிய ஆர் நமக்கு வந்து ஒரு மோகத்தை கொடுக்கக்கூடிய பவன காற்றின் நாள் ஏற்பட்ட ஒரு பூத்காரம் அந்த ஹூ என்கிற சத்தம். அதனால் அந்த சத்தம் இப்ப என்னாச்சு? பரிபூரித ககனதையா ஆகாசம் பூரா அப்படியே ரொம்பி போய் இருந்தது. எங்க பார்த்தாலும் அது எக்கோ ஆகி இட் ஜஸ்ட் ஃபில்ட் த ஸ்பேஸ் இன் தி ஸ்கை. ஸோ பரிபூரித ககனதையா அந்த அந்த ஆகாசம் பூரா பரவி இருந்த காரணத்தினால் இந்த மலை ஒரு மேல்மூச்சு வாங்கினா மாதிரி இருந்தது. பிரவர்த்தமான அந்த மூங்கிலிருந்து சத்தம் வர வர இன்னும் ஜாஸ்தியாகுது. ஒருத்தனுக்கு வீசிங் இருந்தா முதல் மூச்சு வேணா கொஞ்சம் சாதாரணமா இருக்கும், அப்புறம் அடுத்த மூச்சு எடுக்கிறது இன்னும் ஜாஸ்தியா ஒரு சத்தம் வரும் தெரியுமா இல்லையோ. அது அந்த பாவம் வீசிங் இருக்கிற குழந்தைகள் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் அது எப்படி அதை அனுபவிக்கும்னு. அந்த குழந்தை பிரவர்த்தமான ஊர்த்வ சுவாச இவ, அந்த மேல் மூச்சு வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய மேல் மூச்சை கொண்டவன் போல் அந்த மலை ஏஷஹா க்ஷ்மாபிருது வச்சசாம் அவிஷயம், வார்த்தைகளுக்கே விஷயம் இல்லாத. அதாவது கவி என்ன சொல்றாருன்னா, அந்த மலையை பார்த்தோம்னா பார்த்துட்டே தான் இருப்போம், அது இப்படி இருக்குன்னு நம்மளால வந்து அது இப்படி அனுபவிக்கிறதுன்னு நம்மளால வந்து வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்கிறார். அந்த தருணத்துல யாராலாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒருத்தர் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த தருணத்துல நோபடி கேன் எக்ஸ்பிளைன் வாட் தே ஆர் அண்டர்கோயிங். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறாமரை ஒரு டீ சாப்பிட்டு இருக்கிறச்சே வேணா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்ல. அந்த சமயத்துல அது வசசாம் அவிஷயம், எந்த ஒரு துக்கமா இருந்தாலும் வார்த்தையினால சொல்ல முடியாத ஒரு தௌஸ்த்யம், ஒரு கஷ்டத்தை அது அனுபவித்தது அந்த மலையானது. ரைட்டா? சூப்பர்மா. இதோட நிறுத்திக்கோ. லாங்குவேஜ்மா இப்ப போக போக இப்படிதான் இருக்குமா? இல்ல, இது வந்து ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த டூ பிக் கத்தியம் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நம்ம பாலகாண்டத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தியம் பார்க்கல. தண்டி மாதிரி இருக்குல்ல லாங்குவேஜ். தண்டி கூட பரவாயில்லன்னு சொல்லிடுவேன். நம்ம காதம்பரிக்காரர் தான் இப்படி எழுதுவார், பிரமாணமா ஒரு எழுதுவார். ஒரிஜினல் எடுத்து பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம படிச்சது இது வரைக்கும் அந்த சுகநாச உபதேசம் தான், அந்த ஒரிஜினல்ல பாக்குறச்சு புருஷ் புருஷா இருக்கும். வேர்ட்ஸ் பார்த்தா நிறைய அந்த மாகன் மாதிரி. உங்களுக்கு வந்து அந்த நீங்க ஆனா தண்டின்னு சொல்றது ரைட்டு, ஏன்னா நிறைய அந்த இது சொல்றாரு பார்த்தீங்களா, சப்தாலங்காரம் யூஸ் பண்றாரு. இந்த பாருங்க சரி சிறுபத்தையா, அவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றச்சேயே
சிங்கத்துக்கு யூஸ் பண்றச்சே பிரபுத்த கண்டீரவ முகரித கந்தரதையான்னுட்டு அந்த பருஷ அக்ஷரங்களை யூஸ் பண்றாரு. ஏன்னா ஒரு சிங்கத்தினுடைய கிராண்டியரை காமிக்கணும். அந்த அலங்காரத்துல அந்த சொல்றாளே அந்த என்ன அந்த அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைசிகி ஆமா இது விருத்தி விருத்தி எடுத்துட்டேன்னா சாத்விகி இவும் வருது இதுவும் வருது ஆரபட்டியும் வரும். வேற அந்த பாம்புக்கு சொல்றச்சே பாருங்க கஷ்டம்தான் இந்த இது கொஞ்சம் கஷ்டம்தான். வேற அந்த பாம்புக்கு சொல்றச்சே பாருங்கோ பரிசர கஹ்வர நிபிரீச நிஸ்ருத சரி சிறுபத்தையான ஒரு பாம்பு உசு உசுன்னு சத்தம் போட்டு வெள்ள வர மாதிரி இருக்கு பாருங்க. அங்க அந்த சகாரத்தை பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இந்த இந்த ஒரு பேராகிராஃபே ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டிய ஒரு பேராகிராஃப் இது. ரொம்ப அழகா இருக்கும் அது சொல்றதுக்கு. அந்த தி ஐடியா கவிக்கு எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்களே. அஃப்கோர்ஸ் இதுல வந்து ராமாயணத்துல ஒரிஜினல்லையும் அப்படிதான் எழுதியிருக்கார். அதை பேஸ் பண்ணி தான் இவரும் வந்து சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா பீட்யமானஸ்து பலினா மகேந்திர ஸ்தேன பர்வதா ரீதிர் நிர்வர்த்தையாமாச காஞ்சனானஞ்ச காஞ்சனா அஞ்சன ராஜரித்திஹி அப்படின்னுட்டு கிரினா பீட்யமானேன பீட்யமானேனன்னுட்டு அவர் நிறைய இடத்துல யூஸ் பண்றார் வால்மீகி. அந்த அந்த அப்படியே பீடா அதை தான் நிஷ்பீடனம்னு இவரும் யூஸ் பண்றார். ஹி ஜஸ்ட் கோஸ் பை வால்மீகி. பட் என்ன அந்த சம்போங்கிறதுனுடைய அந்த அழகு வந்துடுறது பார்த்தீங்களா. ஒரு கத்தியத்தையும் இன்க்ளூட் பண்றதுனால இன்னும் ஒரு ஒரு சாத்காரமா இருக்கிற மாதிரி இருக்கு.